यतिराजसप्तति मून्ावद् श्लोकम् वन्दे देवं सूत्रवती सूत्रवतीसखम् यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितम् वन्दे वैकुण्ठसेनान्यम् देवं सूत्रवती सखम् ே விஸ்வம் ஏதத்வஸிதம் பிராட்டினால் உபதேசிக்கப்பட்டவராய் அடுத்தது ஆச்சாரிய கோஷ்டியில் விளங்கக்கூடிய விஸ்வக்சேனராம் சுவாமி சேனை முதலியார் இங்கே கொண்டாடப்படுகிறார் இந்த சேனை முதலியாரை நாம் மிகவும் கொண்டாட வேண்டும் எல்லோரையும் தான் கொண்டாட வேண்டும் அதிலும் சேன முதலியாரை நாம் மிக விசேஷமாக கொண்டாட வேண்டும் ஏன் தெரியுமா இந்த எதிராஜ சப்ததியில் பின்னாடி ஒரு ஸ்லோகம் வரப்போகிறது நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பகவத் ராமானுடைய புகழ் பாடக்கூடிய எத்திராஜ சப்ததியினுடைய முதல் ஒன்பது ஸ்லோகங்கள் குரு பரம்பரையில் பெருமைகளை காண்பிக்கின்றன அடுத்தது எதிராஜனுடைய வைபவத்தை காண்பிக்கின்றன என்று பார்த்தோம் அல்லவா அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப் போகிறார் சுவாமிதேசிகன் விஸ்வக்சேனஹா எதிபதிரபூத்து வேத்ரசார திருதண்டா யார் தெரியுமா இங்கே ராமானுஜராய் வந்திருக்கிறார் இந்த ராமானுஜர் யார் தெரியுமா நீங்கள் நினைப்பதைப் போல சாமானியமாக உன்னையும் என்னையை போல பிறந்தவர் இல்லை அதோ வைகுண்ட சேனாபதியான வைகுண்டத்துடைய கமாண்டர் இன் சீஃப் படைத்தலைவன் சேனானி எம்பெருமானுடைய படைத்தலைவன் அப்பேற்பட்டதான அந்த பெருமானுடைய படைத்தலைவனான விஷ்வக்சேனர் தான் ராமானுஜராக பிறந்திருக்கிறார் தெரியுமா சுவாமி காண்பிக்கிறார் ஆகையால் இந்த குரு பரம்பரையில் பிராட்டியிலிடமிருந்து உபதேசம் பெற்றவர் யார் விஷ்வக்சேனராம் சேனாபதி சேனை முதலியார் இந்த விஸ்வக்சேனர் யார் எஸ் சுவரத வக்ரா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் விஸ்வக்சேனம் தமாஷ்ரையே இந்த ஸ்டோகத்தின் உண்மை பொருளாக விளங்கக்கூடியவர் இப்பொழுது அடியன் சொல்லக்கூடிய சேன முதலியார் பெருமானுடைய படைத்தளபதி கோவில்களில் திருவிழா காலங்களில் ஆங்காங்க பெருமானுக்கு உற்சவம் நடைபெறும் காலங்களில் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா முதலில் அந்த துவஜாரோகணத்திற்கு முன்பாக ஆழ்வார் உற்சவம் என்பதாக ஒரு உற்சவம் நடைபெறும் அந்த ஆழ்வார் உற்சவத்தினுடைய பொருள் விஸ்வக்சேனர் படைத்தளபதியான அந்த விஸ்வக்சேனர் ஒரு முறை நகர சோதனை செய்துவிட்டு வருவார் நகர சோதனையுடைய பொருள் என்ன பெருமான் பத்து நாட்கள் இரண்டு வேளைகளிலும் வாகனங்களில் புறப்பாடு கண்டிடப் போகிறார் அதற்காக ஆங்காங்கு எல்லா வசதிகளும் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா பெருமாள் எழுந்துள்ளதற்கு வீதிகள் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றனவா இந்த உற்சவங்கள் நிர்பிக்ரமாக நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் கவனமாக இருக்கின்றனவா என்பதாக அந்த சோதனை செய்வதற்காக விஸ்வக்சேனர் எழுந்துள்ளுவார் அதே போன்று உற்சவத்திற்கு மிருத் சங்கிரகணம் என்பதாக அந்த பாலிகை மண் கொண்டு வருவதற்காக விஸ்வக்சேனர் எழுந்துள்ளுவார் இந்த விஸ்வக்சேனர் தான் வைகுண்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஏன் வைகுண்டம் இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்படியானால் பெருமாளுக்கு சம்பந்தம் இல்லையா என்று கேட்டுவிடாதீர்கள் பெருமான் அரசன் என்றால் விஸ்வக்சேனர் அரசனுடைய படை தளபதி இந்த விஸ்வக்சேனருக்கு எத்தனை பேர் கைங்கரியம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் பரிஜனங்கள் இருக்கிறார்கள் எஸ் திரதவத்ரா தியாகா ஸ்லோகத்தின் உள்ள உள்பொருளை நன்கு ஆராய்ந்து பாருங்கள் தவிரத வத்ரா தியாகா என்றால் பல் ரதம் என்றால் பல் திரதம் என்றால் இரண்டு பல் தவிரத வக்ரம் இரண்டு பற்களை மட்டுமே உடையவர்களாக பாரிஷத்யாகா பரஷதம் எந்த படைத்தளபதியான சேனாபதிக்கு பரஷதம் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இரண்டு பற்களை உடைய முகத்தை உடையவர்கள் என்றால் என்ன பொருள் யானை முகத்தை உடையவர்கள் யானைக்கு திரதம் என்பதாக பெயர் அந்த இரண்டு தந்தங்கள் வெளியே கொண்டிருக்கின்றன அல்லவா அப்படி யானை முகத்தை உடையவர்களான கைங்கரியவரர்கள் கிங்கரர்கள் எவருக்கு நூற்று கணக்கில் உள்ளனரோ அப்பேர்பட்டதான பகவானின் படைத்தளபதியான விஸ்வக்சேனரை என்னுடைய விக்னங்கள் நான் செய்தருளக்கூடிய நான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிர்விக்னமாக நடைபெறுவதற்காக சரணமாக அடைகிறேன் பிராரீப்சித கர்மச நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஸ்வக்சேன ஆராதனம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு நாம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குகிறோம் அல்லவா அப்படி சங்கல்பத்தினாலும் பூஜையினாலேயும் நாம் ஆராதிக்கப்படும் விஸ்வக்சேனர் யார் நூற்றுக்கணக்கான பாரிஷதர்கள் யானை முகம் கொண்டதான நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை உடையவராய் திகழும் வைகுண்ட சேனாபதியான பகவானின் படைத்தளபதியான இந்த விஸ்வக்சேனர் என்பதை அன்பர்களே தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் வல்தே வைகுண்ட சேனான்யோ எதிராஜ சப்தத்தினுடைய ஸ்லோகம் வந்தே வைகுண்ட சேனான்யம் வைகுண்டத்தின் சேனாபதி வைகுண்டனான எம்பெருமானுடைய சேனாபதி வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் அந்த விஸ்வக்சேனருடைய மனைவியின் பெயர் சூத்திரவதி என்பதாகும் சூத்திரவதியுடன் கூடியவர் அடுத்தது எத்வே சிகரஸ்பந்தே அவர் கையில் ஒரு திருப்பிரம்பு வைத்திருப்பார் ஒரு சிறிய கோல் இருக்கும் அந்த கோல் அது அசைந்தது என்றால் எட்வே சிகரஸ்பந்தே அவர் திருக்கையில் விளங்கும் அந்த கோல் அசைந்தது என்றால் விஸ்வமே தத்வியவஸ்திதம் இந்த உலகமே அதற்கு அசையும் அந்த பிரம்பு அசைவில் தான் இந்த உலகமே தன்னுடைய இயக்கத்தை வைத்திருக்கிறது இந்த உலகமே விஸ்வக்சேனருடையதான பிறம்பின் நுனியில்தான் அசைந்து கொண்டிருக்கிறது இப்படி அப்படி இப்படி அப்படி என்பதாக அவர் எந்தவிதமாக தன் கையில் வைத்திருக்கும் வேத்திரவதி என்னும் உச்சியை அந்த கோலினை ஆட்டுகிறாரோ அசைக்கிறாரோ அதை பொறுத்துத்தான் இந்த உலகத்தின் எல்லா விதமான இயக்கங்களும் உண்டாகின்றன ஆகையால் விஸ்வக்சேனர் என்னும் இந்த பதத்தின் பொருளை நன்கு தெள்ள தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது ஏனென்றால் இது குரு பரம்பரா அனுசந்தானம் ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் பெருமான் பெருமானுக்குப் பிறகு பிராட்டி பிராட்டிக்குப் பிறகு இங்கே விஸ்வக்சேனர் எழுந்தொழி இருக்கிறார் என்றால் அவருடைய ஸ்தானம் எவ்வளவு முக்கியமானது சேஷ சேஷாசன என்பதாக வை கத்தியத்தில் பகவத் ராமானுஜர் இந்த விஸ்வக்சேனரை கொண்டாடும் பொழுது சேஷாசனர் என்கிறார் சேஷாசனர் என்றால் பெருமானுக்கு நிவேதனம் ஆன பிறகு அந்த நிவேதனமான பிரசாரத்தை விஸ்வக்சேனருக்கு கண்டருளப்பட வேண்டும் என்னும் ஆகம விதி பகவத் பிரசாரத்தை முதலில் ஏற்றுக்கொள்பவர் யார் இந்த விஷக்சேனர் வந்தே வைகுண்ட சேனான்யம் வைகுண்டன் பெருமான் சகசராமத்தில் பெருமானுடைய ஒரு திருநாமம் வைகுண்டன் இல்லையா ஆழ்வார்களும் என்று பெருமானை கொண்டாடுகிறார்கள் வந்தே வைகுண்ட சேனான்யம் நம்முடைய குரு பரம்பரையில் அடுத்து திகழக்கூடியதான வைகுண்டபதியான பெருமானினுடைய சேனாபதி மறுபடியும் ஒருமுறை அந்த ஸ்லோகத்தில் அர்த்தத்தை சொல்கிறேன் எஸ்ய துவிரத பக்ராத்யாகா பாரிஷத்யாக பரஸ்ரம் என்பதனால் எவருக்கு யானை முகம் கொண்டவர்களான நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறார்களோ அப்பேற்பட்டதான அந்த யானை முகம் கொண்ட நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களுக்கு எஜமானனாய் திகழும் விஸ்வக்சேனரை நம்முடைய சேனை முதலியாரை விக்னம் நிக்னந்தி சததம் ஆசிரியே எல்லா விதமான தடங்கல்களும் நீங்குவதின் பொருட்டு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடங்கல்களின் நிவர்த்தியின் பொருட்டு நான் சரணமாக பற்றுகிறேன் அத்தகைய தான் இங்கே எதிராஜ சப்ததியில் மூன்றாவதாக காண்பிக்கப்படுகிறார் இவர்தான் விஸ்வக்சேனி பதிரபூத்து வேத்சார த்ரிதண்ட அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் விஸ்வக்சேனா எதிபதிரபூத் இந்த சேன முதலியாராம் விஸ்வக்சேனர்தான் எதிராஜராக அவதாரம் செய்தார் பகவத் ராமானுஜர் வேறு யாரும் இல்லை பெருமானுடைய படைத்தளபதியான அந்த விஸ்வக்சேனர்தான் வேத்திரசாராம் திரிதண்ட கையில் பிடித்த திருதண்டம் ராமானுஜர் கையில் இருக்கும் திருதண்டம் இரு இதோ இப்போது நாம் சேவிக்கிறோமே ராமானுஜரை அந்த திருதண்டம் தான் இங்கே வேத்ரவதி வேத்ரசாரம் என்றால் அவர் கையில் பிடித்திருக்கும் திருப்பிரம்பு விஸ்வக்சேனரே ராமானுஜராக அவதாரம் செய்தால் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்பு திருதண்டமாக பகவத் ராமானுஜர் திருக்கையில் வந்தது ஏனென்றால் அந்த ஸ்லோகத்தில் நாம் மேலும் அர்த்த விசேஷங்களை பார்க்க போகிறோம் மேலும் விஸ்தாரமாக இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பின்னாடி எத்திராசத்திலே பார்க்க போகிறோம் ஆகையால் குரு பரம்பரையில் முதலில் பெருமானை அனுசந்தானம் செய்கிறோம் அந்த பெருமானுக்கு பிறகு பெருமானால் உபதேசிக்கப்பட்டவளான பெரிய பிராட்டியாராம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை சேவிக்கிறோம் அதன் பின்னர் இங்கே விஸ்வக்சேனராம் படைத்தளபதியான அந்த சேனாபதி வைகுண்ட சேனாபதியான விஸ்வக்சேனரை சேனை முதலியாரை சேனை முதலை ஆழ்வாரை நாம் வந்தே வணங்குகிறோம் குரு பரம்பரையை வணங்குகிறோம் மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் செய்யலாம் வந்தே வைக்குண்டசேனானியம் தேவம் சூத்திரவீ சகம் எத்வேற்ற சிரஸ்பந்தே விஷ்வமே தத்வஸ்திதம் வைகுண்ட சேனாபதியும் சூத்ரவதி என்னும் இனிய மனையாளுடன் கூடியவரும் அந்த விஸ்வக்சேனரை நான் வணங்குகிறேன் எந்த விஸ்வக்சேனருடைய கையில் பிடித்திருக்கக்கூடிய திருப்பிரம்பின் அசைவினாலே இந்த உலகம் அனைத்தும் நிலைத்திலிருக்கப்பட்டிருக்கிறதோ அத்தகையதான மகிமை பொருந்திய விஸ்வக்சேனரை நான் வணங்குகிறேன் என்பது திரண்ட பொருள்